உயிரே உறவே தமிழே வணக்கம். நலமாக உள்ளேன். நான் நலம் பெற முக்கிய காரணங்கள் இரண்டு. ஒன்று மருத்துவம், அதற்கு நிகரான காரணம் உங்கள் அன்பும் உங்கள் நல விருப்பமும். என் நல விருப்பம், அதனால்தான் நான் மீண்டு வந்ததாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இருக்க நான் படுத்து கிடந்த நேரத்திலும் கூட தொடர்ந்து அயராது உழைத்த நம் மையத்தவருக்கு என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யுங்கள். உள்ளாட்சியிலும் சுயாட்சிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் நம் மையம் கிராம சபையை பெரிதாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த ஒரு சக்தி என்றால் மிகையாகாது. அது மட்டுமே நம் அடையாளமாக இல்லாமல் நடக்கவிருக்கும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி தேர்தல்களில் நாம் எதற்காக குரல் கொடுத்தோமோ அதே களத்தில் இறங்கி வெற்றியும் காண வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. உங்கள் நடுவில் இருக்கும் கருத்து வேறுபாடுகளையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு வேலையை பாருங்கள். எப்படி இந்த கோவிட் காலத்தில் உயிர் பயமின்றி நம் தோழர்கள் பணிபுரிந்தார்களோ அதே துணிச்சலுடன், ஆனால் மிகவும் முன்ஜாக்கிரதையுடன் இதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் நலன் எனக்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் மிக முக்கியம். நீங்கள் இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடும் பொழுது எல்லா விதமான ஆயத்தங்களும், அதாவது இந்த தொற்றுக்கு எதிரான தற்காப்புகளை நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். இந்த தொற்று நீங்கிவிட்டது அல்லது போய்விடும் என்ற நம்பிக்கையில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணமாக நானே இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய பலம் நம்முடைய தொண்டர்கள் தான். அவர்கள் ஆரோக்கியம் எனக்கு மிகவும் முக்கியமானது. இந்த தேர்தலில் வெற்றியை ஈட்டுவதற்கு உழைப்பு மட்டுமல்ல முன்ஜாக்கிரதையும் தற்காப்பும் மிகவும் அவசியம். அதை செய்து காட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். நாளை நமதே. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.